Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shibachi. Friends, வீடியோ போறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லி நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெகுலராக மூணு பார்த்துட்டு வரோம். தொடர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு வாங்க. 50K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனவொடனே நம்ம ஃப்ரீ வெபினாரில் எல்லோரும் மீட் பண்ணலாம். மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் வந்து நம்ம ஃப்ரீ டிஸ்கிரிப்ஷன், அதாவது இந்த வீடியோ கீழே ஃப்ரீ டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கலைங்களா, அந்த ஃப்ரீ டெலிகிராம் சேனலே வரும். ஒரு சில வந்து ஜாயின் பண்ண முடியல அப்படின்ட்டுங்க, மேபி உங்கள் மொபைல் செட்டிங்ஸில் நான் மாற்றுங்க, அதனால் கூட ஜாயின் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஏன்னா மிச்ச எல்லாரும் ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு சிலர் தான் வந்து ஜாயின் பண்ண முடியல அப்படின்ட்டுங்க. அது என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது சால்வ் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு எந்த டெலிகிராம் சேனல்னால் ஜாயின் பண்ணிக்கலாம், என்ன எரர் வருதோ அது யூடியூப்பில் போட்டு சர்ச் பண்ணுங்கள், அந்த எரர் வந்து ஆட்டோமேட்டிக் சால்வ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ 50K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் நம்ம ஃப்ரீ வெபினாரில் மீட் பண்ணலாம், எல்லோரும் கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி இல்லைங்களா? ஸோ நேற்று எப்படி ஆச்சு, மூமெண்ட் ஆச்சு, நம்ம லாஜிக் வீடியோ பார்த்திங்க, எல்லோரும் புரிஞ்சிருக்க நம்புகிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 17,750 ஒரு ரெஜிஸ்டன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது சப்போர்ட் ரெஜிஸ்டன்ஸ் அவருக்கு ஆகுது. அகெயின் வந்து ரெஜிஸ்டன்ஸில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்குது. ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் ஒரு கண்டினியூஷன், இந்த இடத்துல ப்ரைஸ் கொஞ்சம் ஹோல்ட் ஆகிட்டு அதுக்கு கண்டினியூஷன் ஆச்சுன்னா 17,850 வரலும் ப்ரைஸ் நெக்ஸ்ட் மூமெண்ட்டும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெஜிஸ்டன்ஸுக்கு மேலே ட்ராவல் ஆகிடுச்சுன்னா ஓகே, இன்கேஸ் இது மேலே சஸ்டன்ட் ஆகலை, ப்ரைஸு நிற்கலை, இங்கே இந்த மாதிரி ஒரு எம்பேட் மார்க்கே வந்துச்சுன்னா இங்கேருந்து ப்ரைஸ் ஃபாலிங் பார்க்கலாம். ஃபாலிங் பார்க்குறது அப்படின்னா எவ்ரி பிரேக் அவுட்லாம் ஆச்சுங்க, அதான் அந்த ரெஜிஸ்டன்ஸாக மாறும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் மேலே போச்சுன்னா இது என்ன மாறும், சப்போர்ட்டாக மாறும். இது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த சப்போர்ட் பிரேக் ஆகுதால் என்னென்னா இந்த ஏரியாவில் இது 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஸோ இந்த ஏரியாவில் இந்த மாதிரி பேட்டர்ன் க்ரியேட் ஆகுதான்னு பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் க்ரியேட் ஆகுதா உங்களுக்கு எம் பேட்டர்ன் வரும். இல்லை அப்படின்னா இந்த சப்போர்ட்டை தாங்கி பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஆங்கிளில் ப்ரைஸ் மூவ் ஆகும். ஸோ ப்ரைஸ் இந்த இடத்துல எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் கேப் அப் ஆகிடுச்சு இந்த இடத்துலேருந்து ஒரு 17,850 டேரெக்டாக ப்ரைஸ் ஓப்பன் ஆகுதுன்னா, ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ப்ரைஸோட பிஹேவியர் எப்படி போதும் பாருங்கள். கொஞ்சம் ப்ரைஸ் இங்கே சஸ்டன்ட் ஆகி நிற்குதா, ஹோல்டிங்கில் இருக்குதா, இல்லை இந்த ஹோல்டிங் தாங்க முடியாமல் இந்த இடத்துல வந்து லோயர் ஃபார்மேஷன் டீ இப்படி வருதான்னு பாருங்கள். ஏன்னா கேப் அப் ஆன ப்ரைஸ் எந்த மாதிரி ஆகுதுன்னு பார்க்கணுத்தில் அதுக்கப்புறம் நீங்கள் இது சப்போர்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நிஃப்டி ஃபிஃப்டியோடைய வியூ. நல்லா கவனிச்சுங்க, 17,850 வந்து ரெஜிஸ்டன்ஸ் இருக்குது இது இந்த ஏரியா. இது மாமூலி ப்ரெசென்ட் வந்து 17,750. ஓகே, இன்னொரு 7 போடுங்க. 17,750 வந்து இந்த ஃபஸ்ட் லெவலில், ரெண்டாவது லெவல் பார்த்தீங்கன்னா 17,850. இந்த ரெண்டு ரேஞ்சில் ரெண்டு ரெஜிஸ்டன்ஸ் இருக்குது. ப்ரைஸ் எங்கெங்கே எந்தெந்த மாதிரி ஆகுது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ சொல்லிடலாம் நான், இதுக்கப்புறம் பை பண்ணுங்கள், பை அபவ் அப்படின்னு சொல்லிடலாம். அந்தந்த டிப்ஸ் கால்ஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி பை அபவ்னா. ஸோ இந்த இடத்துல ஏன் பை பண்ணணும், எதுக்கு பை பண்ணணும், அந்த பக்கம் என்ன செட்டப் வந்தால் தானே. ஸோ என்ன ஆகணும், மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு சஸ்டன்ட் ஆகிட்டு நின்றுட்டு அகைன் அப்மோ கொடுத்தா ஓகே பை பை அபவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல டைரெக்டாக நம்ம பை அபவ் எப்படி சொல்ல முடியும், புரியுதுங்களா? ஸோ அதனால் தான் வந்து ஸோ வெயிட் பண்ணுங்கள். லெவல் ரெண்டு லெவல் ஞாபகம் வச்சுங்க, இது போதாதுங்களா? ரெண்டு லெவல் ஞாபகம் வச்சுட்டா ப்ரைஸ் எங்கே ஓப்பன் ஆகுது அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கலாம். இந்த மிடில் என்ன ஓப்பன் ஆச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா அப்பர் சைடும் போகலாம், ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் கீழே வரலாம். இந்த மிடில் ஓப்பன் ஆக சொல்லும், இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக ஓப்பன் பண்ணி 17,800 ஓப்பன் ஆகுதுன்னு வச்சிங்களேன். 17,800 ஓப்பன் ஆனால் எதையும் பண்ண முடியாது. ஒன்று வெயிட் பண்ணுங்கள், ரீடெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள், இல்லைன்னா மேலே போட வெயிட் பண்ண ரீசன் ஜோன். ஏன்னா இந்த இடத்துல வந்து ரிஸ்க் ஜோனாக மிடில் ஓப்பன் ஆச்சுன்னா இது வந்து நிஃப்டி ஃபிஃப்டியோடைய கண்டிஷன். சரி, நம்ம நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி பார்க்கணும் இல்லையா, ஓகே. பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நேற்று சார்ட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேற்று என்ன சொல்லியிருந்தால் இதெல்லாம் வந்து ரெஜிஸ்டன்ஸ் ஏரியா. ஓகே, ஸோ ப்ரைஸ் ஓப்பன் ஆச்சு, இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிரியேட் மேலே போச்சு. சரி, இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும், இதுக்கெலாம் இது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ப்ரைஸ் இந்த மாதிரி சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் அப்பவும் கொடுத்துக்கான சான்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த இதில் பிரேக் அவுட்டில் நீங்கள் பையன்கான ஒரு பிளான் பண்ணலாம். இது ஃபஸ்ட் பிளான். சப்போஸ் மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகுது சார், இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, ஸோ வெயிட் பண்ணுங்கள், இந்த லெவலில் பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். அதாவது இங்கேருந்து ஒரு ஜோனை வெயிட் பண்ணுங்கள், அகைன் வந்து அப்மூக்கான மூவ் பார்க்கலாம். 42,900 வந்து 42,900 வந்து நீங்கள் இந்த லெவல் பார்க்கலாம். இந்த பிரேக் அவுட்டில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா
ஏன்னா இப்போ இது வந்து எந்த லெவல்லாம் பிரேக் அவுட் ஆகுது உங்களுக்கு அது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் இப்போ இந்த லெவல் இந்த ரேஷன்ஸ் லெவலில் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம், இதனாவும் மேலே போயிட்டு திரும்ப இந்த லெவல் சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த சப்போர்ட் பிரேக் ஆகுதா இல்லையா வெயிட் பண்ணும். இது மற்ற ரேஷன்ஸ் லெவல் 42,900 வந்து ரேஷன்ஸ் லெவல், 42,900 வந்து ஒரு ரேஷன்ஸ் லெவல், இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ எந்த இந்த பிரேக் அவுட் அதாவது எந்த இடத்துல உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஒரு ஆங்கிள் க்ரியேட் பண்ணி பிரேக் அவுட் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் பையிங்க்கான பிளான் பண்ணலாம். அது லோ வந்து ஸ்டாப் லாஸ் போடலாம். இது வந்து அப்பர் சைடு வியூ. சேல் சைடு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸு இப்போ ப்ரெசண்ட் கண்டிஷன் பார்த்திங்கன்னா இது நியூ லோ க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது எந்த இடத்துல ப்ரைஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க நியூ லோ 42,550 பிலோ நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா உங்களுடைய 50 பாயிண்ட்ஸ் அங்கே கிடைக்கும். அவ்வளோ பெருசாக ஒரு பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை அந்த இடத்துல, ஏன்னா திரும்ப அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுப்பாங்க. ஓகே, ஏன்னா அப்பர் சைடு நல்லாயிருக்கு டார்கெட் 42,900 வரலாம் போகும் அப்பர் சைடு. லோயர் சைடு பார்த்திங்கன்னா 42,500 ஒரு ரவுண்ட் நம்பர் இருக்குது. ஸோ அந்த இதெல்லாம் ப்ரைஸ் வரும். அதுக்கப்புறம் கீழே வருதா இல்லையான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் பார்த்திங்கன்னா 42,300 வரலாம். நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவலும் 42,500 பிரேக் ஆயிடுச்சுன்னா அப்பர் சைடு நல்லா ஸ்பேஸ் இருக்குது. 42,900 வரலாம் அப்பர் சைடு இருக்குது. ஓகே, மார்க்கெட் கண்டிஷன் பாருங்கள். மார்க்கெட் நல்லா பாசிட்டிவ்லேயே இருக்குது, சஸ்டண்டாக நிற்கதான்னு பாருங்கள். சஸ்டண்டாக நின்றுச்சுன்னா அகைன் வந்து அப்பவும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ. நம்ம நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டியும் பார்த்துடலாம். ஓகே, ஃபின் நிஃப்டி நல்லா புல்லிஷ்னஸ் தெரியுது. என்னென்னா நமக்கு ஒரு ரீடெஸ்ட் கிடைக்கணும். இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட்டில் ரீடெஸ்ட் கிடச்சின்னா நம்ம பை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி தான் கொஞ்சம் ப்ரைஸ் சஸ்டைன் ஆகிட்டு நிற்கட்டும். அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து அப்பவும் பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம சேல் சைட்லாம் பண்ண முடியாது. இந்த இடத்துல இங்கே ஹை இருக்குது, நல்ல ப்ரைஸ் எங்கேருந்து போச்சு, இங்கேருந்து ரிட்டர்ன் இப்படி வந்து வரும் அப்படின்வாங்க. அப்படிலாம் வந்து நம்மளாம் வந்து ஒன்று யோசித்து பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல வெயிட் பண்ணுங்கள். எந்த லெவல் பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், அந்த லெவல் வந்து ரேஷன்ஸாக ஒர்க் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று நம்ம ட்ராப் பண்ணி வச்சுருந்தோம், ஃபாஸ்ட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்து கீழே வரும் நிறைய பேர் சேல் பண்ணியிருப்பாங்க. நான் அதான் ட்ராப்புன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். ஸோ அந்த இடத்துல சேல் பண்ணாமல் சேல் பண்ண வச்சுட்டாவும் அதுக்கப்புறம் அவங்களுடைய எஸ்எல்லாம் எங்கெங்கே இருக்குது, எல்லா எஸ்எல்லும் ட்ரிகர் ஆகும். படிப்படியாக பார்த்திங்கன்னா எல்லா எஸ்எல் ட்ரிகர் ஆகிட்டு நேற்று பயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணிட்டாங்க நேரத்தை. ஓகேங்களா, சாரி நான் இந்த லைனே போட்டுக்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு ரேஷன் சரியாக இந்த ரேஷன் சரியாக கடந்து மேலே போயிட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது லெவல் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இப்போ இந்த லெவல் வந்துச்சுன்னா சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இல்லை ப்ரைஸ் இந்த இடத்துல கொஞ்சம் கீழே ஆகிங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்பர் சைட் பிரேக் கூட தான் திரும்ப வந்து பையின் சைடு மூமெண்ட்டம் பார்க்கலாம். இல்லை நீங்கள் சேல் சைடு போகிறீங்க, சேல் பண்ண போகிறீங்க, செல்லிங் பிளான் இருக்குது அப்படின்னா இந்த லெவல் கட்டானா இது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இது வந்து ஃபின் நிஃப்டியோடைய வியூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.